வணக்கம், வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து கொத்தமல்லி வெதை இருக்கு பாத்தீங்களா, தனியா வச்சு ஒரு சட்னி செஞ்சு காமிக்க போறேன். இது பாத்தீங்கன்னா இட்லி தோசை வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரத்தில் நம்ம டிராவலுக்கு எங்கேயாட்டும் எடுத்துட்டு போறது கூட இது ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த தனியா பாத்தீங்கன்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம சாப்பாடோட சேர்த்துக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்றைக்கி நாட்டு கொத்தமல்லி விதையில தான் நான் சட்னி செஞ்சு காமிக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கொத்தமல்லி வச்சுருக்கிறேன், ஒன்று நாட்டு கொத்தமல்லி ஒன்று ரெகுலர் கொத்தமல்லி. இதுதான் நாட்டு கொத்தமல்லி விதை. இது வந்து கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும், டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். இந்த கொத்தமல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி க்ரீன் ஷேடில் இருக்கும். நாட்டு கொத்தமல்லி எப்போவுமே அதோட மணமும் அதோட சுவையும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த நாட்டு கொத்தமல்லி பார்த்திங்கன்னா நான்வெஜ் பண்ணுறதுக்கு சட்னி பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு நாட்டு கொத்தமல்லி கிடச்சிச்சுன்னா நாட்டு கொத்தமல்லியிலே சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை கிடைக்கலனா நார்மல் கொத்தமல்லியில் கூட ட்ரை பண்ணுங்கள், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கொத்தமல்லியை வறுத்தெடுக்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதில் அரை கப் நான் நாட்டு கொத்தமல்லி சேர்க்குறேன். கொத்தமல்லியை வறுபடும் போது நல்லா கடாய் சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் நம்மளுக்கு ஆகும். கொத்தமல்லியை வந்து கருக விட்டுறாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒன்று போல் வறுபட்டு வரும். கொத்தமல்லி வறுபட்டுருச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மணமும் வரும், அதுலேருந்து லைட்டாக பொரியிற சவுண்டும் நம்மளுக்கு கேட்கும். அந்த நேரத்தில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணி இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே கடாயில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து உளுந்து செவக்கந்தண்டியும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உளுந்து பொன்னிறமாக வறுபட்டதுக்கப்புறமா இதில் 10 நாட்டுப்பல் பூண்டு சேர்க்குறேன். பூண்டையும் இந்த எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இந்த எண்ணெயிலே இந்த கருவேப்பிலையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் காரத்துக்கு 10-12 மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா நல்லா கார சாரமாக சுல்லுன்னு தான் இருக்கும். வத்தல் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதில் வந்து 10 சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்குள்ள 1 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்க்குறேன். இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி புளி இதுக்கு தேவை இருக்கும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் 4 டேபிள்ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்க்குறேன். தேங்காவை சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டு நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா அந்த கொத்தமல்லியோட சேர்த்து நம்ம இதை அரைக்க போகிறோம். கொத்தமல்லி அரைக்கும் போது கவனிக்க வேண்டியது என்னென்னா, கொத்தமல்லியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரையாக வந்து பவுடர் பண்ணோம். மிக்ஸி ஜார் வந்து உங்களுக்கு ட்ரையாக இருக்கணும். எந்த தண்ணியும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டு தான் நம்ம வதக்கி வச்சுருக்க ஐட்டம் எல்லாத்தையுமே சேர்த்து அரைக்கணும். இந்தளவுக்கு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வதக்கி வச்சதையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். கொத்தமல்லியை வந்து நல்லா பவுடர் பண்ணாமே நீங்கள் சட்னி அரைச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது. கண்டிப்பாக நல்லா பவுடர் பண்ணதுக்கப்புறமாவே நீங்கள் வதக்குனதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து நம்ம தாளிக்க போகிறோம். இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவை இருக்கணும். இதில் 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். இந்த சட்னி பார்த்திங்கன்னா இப்போ நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை வந்து இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். இது நல்லா 1 கொதி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இதில் நான் சேர்க்குறேன். இந்த சட்னி பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயிலே கொதிச்சு வர்றனால இது பார்த்திங்கன்னா 2-3 நாள் கூட நம்ம வச்சிருந்து சாப்பிட்லாம். இந்த கொத்தமல்லி பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு மருத்துவ குணம் இருக்குது. பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், அஜீர்ண கோளாறு எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ஒரு ரெமெடி. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக நம்மளுக்கு வந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.